அதில் ஃபஸ்ட்டு சட்டி வந்து காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். அப்புறம் எண்ணெய் காஞ்சதும் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்து போடுறோம். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இது மிளகாய், அப்புறம் வெங்காயம், நிறைய வெங்காயம் போட்டால் ஆன பிறகு நிறைய வெங்காயம் போட்டோம்னா ஆன பிறக்குனாப்புல நல்லா வரும். தேவையான உப்பு, உப்பு தேவையான உப்பு போட்டாச்சு. அப்புறம் அது எல்லாம் தெரிஞ்சுங்களா, தக்காளி, தக்காளி குழம்பு நிறைய வேணும்னா பிறக்குனாப்புல நிறைய தக்காளி வெங்காயம் போட்டால் குழம்பு வந்துடும். கொஞ்சம் ஆனை கூட வேணும்னா அப்படி தான் போடணும், அப்புறம் தான் ருசி நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் மூடி வச்சிருக்கேன். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, நண்டு குழம்பு, போட்ட நண்டு, கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். தண்ணியில் 2 டீஸ்பூன் தேங்காய் மாவு, தேங்காய்
தேங்காய் மாவு, இதே சீரகம், சோம்பு, மிளகு, அந்த பொடி கொத்தமல்லி எல்லாம் அரைச்ச சேர்த்த பொடி ஒரு டீஸ்பூன், ரெண்டு டீஸ்பூன். கட்டி இல்லாமல் கலக்கிக்கிட்டு ஊற்றி விட்டு அதோட இது ஆனத்த குழம்பத்துக்கு ஊத்திடணும். ஊத்திட்டு ஒரு மிக்ஸிங் பண்ணி விட்டு கொதிக்க வச்ச இறக்கையும் நல்லா கொதிச்ச பிறகு இறக்கிட்ட மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு இறக்கிட்டா ஆனந்த் தயார். அப்புறம் கடைசியில் கொஞ்சம் மிளகு பொடி போடணும். மிளகு பொடி போட்டால் தான் நல்லா இருக்கு நண்டு. வத்திருச்சு நண்டானா, அப்புறம் மிளகு பொடி, மிளகு பொடி பெப்பர் போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டாச்சு, போட்டு கிண்டி விட்டு இறக்கிறேன். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் இறக்கிட்டு மேலே வந்து புதின் கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லியை போட்டு இறக்கிற வேண்டியது தான், அவ்வளோதான். அமர்த்தியாச்சு நண்டு குழம்பு தயார்.